அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேத பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன வேத பாடம் நம்ம தியானிக்க போறோம்? தேவனுடைய கிருபையில இன்னைக்கு என்ன வேத பாடத்தை நாம் தியானிக்கிறதுக்கு சுத்தமா இருக்கிறோம்னா, ஆராதனை என்ற தலைப்புல நாம் இன்னைக்கு வேதத்தையும் தானே. ஆராதனைனா என்ன? ஆராதனைனா என்ன? ஆராதனைல என்னென்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடுவாங்க, வேற துதிப்பாங்க. சத்தமா பேசுங்க, இதுல கேட்கணும்ல எல்லாருக்கும். ஓகே, ரைட். சில பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஓகே, இப்போ ஆராதனை அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தோணக்கூடிய செயல்ல நீங்க நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், கரெக்ட் தானே? சரி, இந்த ஆராதனை எப்போ நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒவ்வொரு டைம். ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு எத்தனை மணி நேரம் நடக்கும்? ஒரு சில சபைகள்ல 2 மணி நேரம், ஒரு சில சபைகள்ல 3 மணி நேரம், ஒரு சில எல்லாம் காலையில துவங்கி மதியம் வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணுவாங்க ஆராதனை, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இல்ல, அதான் அதெல்லாம் அந்த ஆராதனை முறைமலை முடிஞ்சிட்டு பிறகு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஆராதனை, சரி, மாலை ஆராதனை. அப்புறம் சரி, நாத்திகா முடிஞ்சிச்சு, அப்புறம் அடுத்த வாரதா ஆராதனை. சோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முறைமை, கரெக்டா? இந்த முறைமையிலதான் நாம வந்து ஆராதனையில ஈடுபட்டு இருக்கிறோம். உலகத்துல இருக்க கிறிஸ்தவர்கள் மேக்சிமம், நான் எல்லா கிறிஸ்தவன் சொல்ல மாட்டேன், மேக்சிமம் அதிகமான கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. பட் இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம ஆராதனை அப்படின்னு வரும்பொழுது, பட் இப்ப நம்ம சொன்ன மாதிரி பைபிள்ல இருக்குதா அப்படின்னு பாக்குறோம். பொதுவா அப்படித்தானே ஆராதனைனா என்ன? ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல கூட ஏதோ சில மணி நேரம் தான் ஆராதனை. அந்த சில மணி நேரத்திலையும், கரெக்டா, அந்த சில மணி நேரத்திலையும் ஆராதனை எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டு பாடுவாங்க, துதிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, கடைசி கொஞ்ச நேரம் செய்தி தருவாங்க இல்லையா? சோ இப்போ அதிகபட்ச கிறிஸ்தவர்களுக்கு தேவனை ஆராதிக்கிறோம், ஆராதனை இன்னொன்னு முதல்ல வருது பாட்டு தான், துதி, துதித்தல், பாடல், அதான் ஆராதனை. இப்படிதான் வரும். இது வாரத்துல ஒரு முறை நடத்திக்குவாங்க. அப்புறம் நடத்திக்குவாங்களா, அப்புறம் போகுமா, அதுக்கப்புறம் என்ன, அதுதான் தெரியல. சோ இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, இதை குறிச்சு வேதத்துல என்ன தெளிவு இருக்கு, நாம என்ன மாதிரி இந்த ஆராதனையில நாம் ஏறெடுக்கணும் அப்படின்ற ஒரு சில வசனங்கள் அடிப்படையில நம்ம காரியங்களை உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, என்ன வசனம் அடிப்படை, என்ன காரியத்தை உறுதிப்படுத்திக்கலாம்னா படிக்கலாம். ரோமர் 12 அதிகாரம், வழக்கமா அதிகமா இதான் நமக்கு தெரியும் இல்லையா? ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனம். ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாத்தீங்களா, ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏதோ ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் சில விஷயங்கள் சொல்லிட்டு, இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. பாருங்களேன், இப்ப நாம இங்க கூடி இருக்கிறோம் இல்லையா, நமக்கு நல்லா தெரியும். நம்ம வெரி ஸ்டார்டிங்லயே நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம், மனுஷன் தான் யாரு அப்படின்னு சொல்லி சில சப்ஜெக்ட் எடுக்கும்போது அதுல சில விஷயங்கள்ல நாம சொல்லியிருக்கோம். என்னன்னா, நாம இனிமேல் ஃபாலோ பண்ணக்கூடியது எப்படின்னா, மூல உபதேசம் சொல்லி சுத்தி சுத்தி ஒரே பாயிண்ட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, அதுக்கு பவுல் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன படிங்க, எபிரேயர் சாரி எங்க 6 அதிகாரம் முதலாம் வசனத்திலும் படிங்க. எபிரேயர் 6 அதிகாரம் முதலாம் வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் என்ன சொல்றாருன்னா, திருப்பியும் போட்டதையே ஏன் போட்டு இருக்கீங்க? அதெல்லாம் யார் போட்டா?
நாங்க போட்டோம் அப்போஸ்தலர் போட்டிருக்கிறோம். அதுதான் மூலம், மூல உபதேசம் ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல் உபதேசம் உங்களுக்கு பூரணர் ஆக்க தான் போகுது இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நீங்க அதையவே தெளிவுபடுத்தாம அதுவே புரிஞ்சிக்காம அதுலயே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் இன்னும் பூர்ணர் ஆகணும்னா நீ கடந்து போங்க வேற லெவலுக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை நாம அந்த அடிப்படையில தான் நாம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, நிறைய ரிசர்ச் பண்ணும்போது மனுஷனா யாரு, அவங்களோட மனசுனா என்ன, கான்சியஸ் குறித்து என்ன சொல்றாரு, உங்களோட சூப்பர் கான்சியஸ்னா என்ன, நாம எப்படி செயல்படணும், எந்த இடத்துல என்ன மாதிரி கிரியை என்னன்னு சொல்லி நாம என்ன பூர்ணர் ஆகக்கூடிய அடுத்த லெவலுக்கு நம்ம கடந்து போகணும்னு அவர் விரும்புறார். இப்போ பாருங்களேன், இப்போ ஆராதனைன்ற முறைமையிலையும் கூட நம்ம என்ன பண்ணி ஆகணும், இப்போ தெளிவுக்குள்ள கடந்து போகணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆறான்ற முறைமைக்குள்ள எதுக்குள்ள வரப்போறோம்னா, கடந்து போற முறைமைக்குள்ள வரப்போறது இல்லை, ஆக்சுவலாக என்ன இருக்கோ அந்த முறைமையில தான் வரப்போறோம். ஆராதனைன்ற பேர்ல இப்போ இவங்க பண்றது கூட வேதத்தின் அடிப்படையில் இருக்கானே தெரியல நமக்கு. ஏன்னா ஆராதனைனா இவங்க என்ன சொல்ல வருது, கிறிஸ்துவ மண்டலம்னா எப்போது சபை கூடுதோ அதான் ஆராதனைன்னு சொல்லப்படுது. சபை எப்போது கூடுறாங்களோ அதுதான் என்னது ஆராதனை. அதுவும் நாத்திக்கமில் கூடுறதுதான் ஆராதனை. இன்னும் சொன்னா இப்போ வேற ஏதாவது நாளில் கூடனா அது என்ன இல்லை ஆராதனை, அது வந்து மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங், அது ஒரு ஸ்டடி கிடி அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நாத்திக்கமில் காலையில் அந்த டைம் ஒரு ஒம்பதுலேருந்து 11:30 அந்த கேப்பில் கூடுறது தான் ஆராதனை. இப்படிதான் வந்து கிறிஸ்தவ மண்டலத்தில் ஆராதனைன்ற ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக இதுதான் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு பைபிளில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பார்க்கும்போது நம்ம ரோமர் 12 முதல் வசனம் இப்போ வாசித்தோம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புத்தி உள்ள ஆராதனையை மேற்கொள்ளணும்னு சொல்லுது. அப்போ புத்தி உள்ள ஆராதனையை மேற்கொள்ளணும்னு பவுல் சொல்றாருன்னா, அதே காலத்தில் என்ன ஆராதனை இருந்திருக்குது, புத்தி இல்லாத ஆராதனையும் இருந்திருக்குது. கரெக்டா, புத்தி உள்ள புத்தி இல்ல என்ன என்ன பிரிக்கிறாருன்னா, நியாயம் ஒரு சரியான ஆராதனை தவறான ஆராதனை கூட புரிஞ்சுக்கலாம். அப்போ தவறான ஆராதனை முறமே இருக்குது, சரியான ஆராதனையும் இருக்குது. அந்த சரியான ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை சொல்லிட்டு, அந்த ஆராதனை எப்படியாப்பட்ட ஆராதனையா இருக்கணும் அப்படின்னா, உங்கள் சரீரத்தை தேவனுக்காக என்ன பண்ணணும், பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கறது ஆராதனைன்னு சொல்றாரு. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படி முடிக்கிறார் அந்த வசனம். இப்போ இந்த வசனத்தை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு லாஸ்டா திரும்பி இந்த வசனத்துக்கு வர போறோம். ஏன்னா இப்போ ஆராதனை என்ன நிறைய பார்த்துட்டு இப்போ இந்த வசனம் பார்த்தா தான் புரியும். இப்போ ஆராதனையை குறித்து பழைய ஏற்பாட்டுலையும் சரி புதிய ஏற்பாட்டுலையும் நிறைய வசனங்கள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த வசனமும் இந்த கருத்துக்களையும் இப்போ நாம தியானிக்கலாம். ஆராதனை பாயிண்ட்டை எங்கே முதல் முதல்ல தேவன் ஓபன் பண்றார் அப்படின்னா, கரெக்ட், யாத்திரையாமத்தில் கரெக்டாக அதே தான் கரெக்டாக சொன்னீங்க. யாத்திரையாமத்தில் மோசைக்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்தில் இருக்கிற எகிப்தில் இருக்கிற அந்த முச்செடியில் தோண்டி சொல்றாரு, போயிட்டு நீ எகிப்துக்கு போயிட்டு அவங்கள கூட்டுக்கிட்டு என் நம்ம நான் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு போயிட்டு அங்கே எனக்கு நீ ஆராதனை செய் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆராதனைன்ற பாயிண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ற. படிக்கலாம் யாத்திரையாகமம் 3:12 வசனம். யாத்திரையாகமம் 3:12 அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, ஆராதனை எனக்கு நீ செய்வாய் இந்த மலையிலன்னு சொல்லி பாயிண்ட் சொன்னோம். இப்போ அகைன் இந்த வார்த்தை கேட்டவொடனே நமக்கு என்ன தோணும், ஆராதனை எனக்கு செய்வான்னு சொல்லிட்டாரு. அப்போ ஜனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, இஸ்ரேல்ல எல்லாத்தையும் கும்பலா உட்கார வச்சுட்டு, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனைன்னு பாட்டு பாடி எல்லா விழாவை சிறப்பிப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம அப்படியே வளர்ந்து வந்துட்டோம். அதனால இந்த எனக்கு வந்து நீ ஆராதனை எல்லா க்ரௌடு மாஸ் க்ரௌடு கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அங்க பாட்டு பாடுவாரு, இவர் மோசை இப்படி பாடுவாரு, அவங்க பாடுவாங்க, இவங்க துதிப்பாங்க, அவங்க குதிப்பாங்க, கை தட்டி சுத்திட்டு இருப்பாங்க. இப்படிதான் வந்து நமக்கு மைண்ட் டிராவல் ஆகும். காரணம் என்னன்னா, நமக்கு ஆராதனைன்ற வார்த்தையில இதை தான் சொல்லி கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. கரெக்டானே? அப்போ இந்த இடத்துல எனக்கு நீ ஆராதனை செய் அப்படின்றாரு. அப்போ இந்த ஆராதனை செய்யறத என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆக்ஷன், ஒரு என்ன சொல்றாருனா, ஒரு செயலை தான் ஆராதனைன்னு சொல்றத தவிர, ஒரு ஓரமா உட்காந்து மனசுக்குள்ளேயே தேவனே சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணி ஒரு 5 நேரம் அப்படியே பண்றோம் இல்லையா, அதை ஆராதனைன்னு சொல்ல.
இங்க ஆராதனைனா ஏதோ ஒரு செயலை தான் ஆராதனைன்னு சொல்றாரு. அது எப்படி கிரியையை தான் ஆராதனை. அப்ப ஆராதனைன்னு சொன்னா ஒரு கிரியையா இருந்தாகணும் அப்படின்றதுதான் இங்க அவர் சொல்லுவார். ஏன்னா எனக்கு நீ செய் அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா இந்த ஆராதனை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், இன்னும் டெப்த் ஆயிருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்காருல இந்த ஆராதனை அப்படின்ற வார்த்தை வந்து மூல வார்த்தையினுடைய ஆக்சுவலா தமிழ் மீனிங் என்னன்னா வழிபாடுன்னு அர்த்தம். என்ன நீ வழிபாடுன்னு அர்த்தம். வழிபடுதல் நீங்க உதாரணத்துக்கு கிரேக்க என்னது திருவி விளையத்துல இந்த வசனம், அப்போது கடவுள் நான் உன்னோட இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். இந்த மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. இப்ப ஆராதனை தப்பானா கிடையாது, அதுவும் கரெக்ட் தான். பட் நம்ம புரிஞ்சுக்கிற மெத்தட் தான் இங்க முக்கியம். ரொம்ப எக்ஸாக்டா புரிஞ்சுக்கலாம் இதுல. இந்த வார்த்தை மூலப்பிரதியில எபிரேய மொழியில இந்த வார்த்தை என்ன வார்த்தை கொடுத்துருப்பாங்கன்னா அபாட் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஏபி ஏடி அபாட் அப்படின்னு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அர்த்தம். ஒரு அர்த்தம் ஒர்க், இன்னொரு அர்த்தம் லேபர், இன்னொன்னு அர்த்தம் சர்வீஸ். மூணுத்துல எது கரெக்டா அர்த்தம் அப்படிலாம் கிடையாது, மூணுமே கரெக்ட் தான். மூணு அர்த்தத்தையும் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த ஒரு வார்த்தைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க பைபிள்ல பல இடங்கள்ல அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலதான் எக்ஸாக்டா இந்த தமிழ்ல சொல்லணும்னா சர்வீஸ் என்ற வார்த்தைக்கு என்னன்னா வழிபடுதல். சர்வீஸ்னா வழிபடுறது, வழிபாடு, முன்னோர் வழிபாடு அப்படி சொல்றேன்ல. வழிபடுதல்னால என்ன அர்த்தம்னா நமக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சில கோட்பாடுகளை நமக்கு உருவாக்கி கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த கோட்பாடின்படியே வாழ்க்கையை வாழ்ந்து வர்றதுக்கு பேர் தான் என்னது வழிபாடு. நல்லா புரிஞ்சுங்க. பாட்டு பாடுறது அவர் சொன்னது அப்படியே அப்படியே மனசுல வச்சு ஆமேன் அல்லேலூயா தோத்ரமாண்டவரே அப்படி பண்றதுல என்ன இல்லை வழிபாடு கிடையாது. இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வார்த்தைகளுடைய நுட்பத்தை புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் பைபிள் இருக்கிற பல விஷயம் விளங்கணும். அப்ப வழிபாடுன்னா நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கோட்பாடு தான் வழிபாடு, அதான் சர்வீஸ் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இப்ப ஆங்கிலத்துல சர்வீஸ்க்குக்கே ஒரு அர்த்தம் இருக்குது, என்னன்னா மத்தவங்களுக்காக என்ன பண்றது, தொண்டு ஆற்றுதல், வேலை செய்யறது, இதெல்லாம் கூட சர்வீஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாருங்க மூணு அர்த்தம் இருக்கு இந்த வார்த்தைக்கு, அபார்ட் என்ற வார்த்தைக்கு. ஒன்னு சர்வீஸ், ஒர்க், லேபர். இந்த மூணு விஷயம் இஸ்ரேல் ஜனங்கள் எங்க பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, எங்க பண்ணிட்டு இருந்தாங்க, எகிப்துல பண்ணிட்டு இருந்தாங்க. எகிப்துல தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருக்கு, பாரோனுக்கு. பாரோனுக்கு எகிப்துல வேலையாளா இருந்தாங்க. அதே மாதிரி எகிப்து மன்னர் பாரோனுக்கு அடிமையாளாவும் இருந்தாங்க, அதான் லேபரா இருந்தாங்க. சரிங்க, ஒர்க்ன்றது ஒர்க்ன்றது ஒண்ணு வேலை செய்யறது, லேபர்ன்றது லேபர்னா என்னது ஒருத்தர் கீழே வேலை செய்யறது. ஒர்க்ன்றது வேலை, லேபர்ன்றது ஜஸ்ட் வேலை கிடையாது, ஒருத்தரோட கமாண்டுக்கு கீழே வேலை செய்யறது, ஒருத்தரை நம்பியே இருக்கிறது. அவங்க எது போட்டாலும் இந்த லேபர்ன்றது ஸ்லேவரி மாதிரி, ஒர்க்ன்றது வேலை செய்யறது, அவங்க விருப்பப்பட்டு வேலை செய்யறது. அடுத்தது சர்வீஸ் அப்படின்னா சர்வீஸ்னா என்னன்னா நாமளே மனம் உவர்ந்து நாமளே முன் வந்து மனம் உவர்ந்து மற்றவங்க மேல கருணப்பட்டு இறக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் தான் சர்வீஸ். மூணு அர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த மூணு செயலுமே எகிப்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. எகிப்துல பாரோனு கடவுளா வச்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா, பாரோனுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாம் சர்வீஸ் பண்ணணும், சேவை செய்யணும் பாரோனுக்கு, பாரோனுக்கு இல்ல வேலை செய்யணும், பாரோனுக்கு அடிமையா இருக்கணும். இந்த மூணுமே சேர்ந்ததுதான் என்னது ஆராதனை. நல்லா ஞாபகம் வச்சு, இந்த மூன்றும் குறிக்கக்கூடியதான், இந்த மூணுக்கு சேர்த்துதான் தமிழ்ல இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஆராதனைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதுடா, அதே எக்ரே ஹீப்ரூல கிரேக்க எபிரேயத்திலயும் இந்த ஆராதனை மீன் பண்ணக்கூடிய இந்த வார்த்தை பயன்படுத்த. இப்போ தேவன் அவங்களை கூப்பிட்டு அங்க இருந்து அடிமை வீடாக இருந்து கிளம்பி எங்க வரணும், கானான் தேசத்துக்கு வாங்க, வந்து அங்கே எனக்கு என்ன செய்யுங்க, அவ என்ன செய்ய சொல்றாருன்னு அர்த்தம். இந்த மூணு விஷயத்தை எங்க செய்யுங்க, எங்க செய்யணும், கானான் இப்ப புரியுது ஆராதனை என்ன சொல்ல. அப்ப ஆராதனைன்ற இந்த ஒரு வார்த்தையில காணாந்தேசத்துல வந்தீங்கன்னா இந்த மூணு விஷயம் எனக்காக நீங்க செய்யுங்க, என்ன செய்யும் தெரியுமா, அங்க பார்வனுக்கு பண்ணீங்க நாளைக்கு செத்துருவான், ஆனா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், சதா காலம் இருக்கிறேன், எனக்கு செய்யுங்க, எங்க வந்து கானான்ல வந்து எனக்கு ஆராதனை செய்யுங்கன்னா அங்க போய் என்னை நோக்கி ஆண்டவர் ஏன் கை வச்சு பாட்டு பாடுறது இல்ல,
ஆத்திக மத்தால ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து சரி பண்றது இல்ல, என்ன பண்ணும், முழுவதும் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்கிறது. தேசத்துக்குள்ள வாங்க, முழுசா உங்களுக்கு தான் தேசம். தேசம் யாருக்கு தான்? உங்களுக்கு அந்த தேசத்துல ஒர்க் பண்ணுங்க. யார் பேர் சொல்லு, என் நாமத்தினால தேசத்துல வேலை செய்யுங்க. எனக்கு நீங்க லேபரா இருங்க, என் பேரை சொல்லி சர்வீஸ் பண்ணுங்க எல்லாருக்கும். இந்த மூணு விஷயத்த எங்க பண்ணுங்க, என்னுடைய தேசம் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்துக்குள்ள வந்து பண்ணுங்க. அதை தான் சொல்ல வர்றாரு. அடிபத்தனை வீட்டுல இருந்து இதை செய்யறீங்க இல்லையா, வேண்டாம், கிளம்பி இங்க வந்து என்னுடைய நான் உங்களுக்கு நியமிச்சிருக்கிற இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுங்க. இப்போ வசனம்